வணக்கம் அச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஒரு மாதிரி கொய்யின்னு என்னோடய சிபியூவில் சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பீப் சவுண்டுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் தான். ரேமில் வந்துட்டு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த சவுண்டு வரும். அப்போ வந்துட்டு சிபியூவில் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும், ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது, அந்த லைட் வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஆச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சிபியூவை பிரிச்சுட்டு அதில் இருக்கிற ரேமை கலட்டி லேசாக தொடச்சிட்டு மாட்டினாலே வேலை முடிஞ்சு, சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இதை தெரியாதவங்க, ஏதாவது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க கரெக்டான காசை வாங்கிட்டு கரெக்டாக வேலை பார்க்குறவங்களாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஏமாத்துறவங்க கிட்டே போய்ட்டு நீங்கள் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. 500-1000 ரூபான்னு வாங்கிட்டு அமுச்சு விட்ருவாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நான் யூஸ் பண்ணுற சிபியூ வந்து ப்ரிசிஷன் T1700 அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஸ்டேஷன், டெல் கம்பெனியோடது. ஸோ இந்த சிபியூவை நான் கலட்டி ரேமை தொடச்சிட்டு மாட்ட போகிறேன், இவ்வளோதான் மேட்ரு. அதைத்தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மேபி நீங்கள் இந்த சிஸ்டம் தான் வச்சுருக்கீங்க, டெல்லோட ப்ரிசிஷன் T1700 பா, கொஞ்சம் பேர் லென்த்தாக தான் இருக்குது, இதை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது சிபி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பீப் சவுண்ட் உங்களோட சிபியில் வந்துச்சு அப்படின்னா சைட் டோர், அந்த சைட் பேனலை கலட்டிட்டு உள்ளே இருக்க ரேமை கலட்டி ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு மாட்டி விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சுவிச்சஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் கேபிள்ஸ் எல்லாத்தையுமே கலட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் சைட் டோர்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் சாக்கெட்டில் ப்ளக்கை மாட்டி ஆன் பண்ணுங்கள். ஓகே மச்சி, ஃபஸ்ட்டு சிபியூவை படுக்க போட்டு சைட் பேனல் வந்து கலட்டிக்கலாம். இந்த சிபியூவில் ஸ்க்ரூஸ்லாம் இருக்காது, ஜஸ்ட் அந்த கிளிப்பை இப்படி ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ள ரெண்டு ஸ்லாட்டில் ரெண்டு ரேம் இருக்குது. ரேமை கலட்டுறதும் சிம்பிள் தாங்க, ரெண்டு சைடும் ஒரு கிளிப் இருக்கும், அதை ஈவனாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேம் வந்துட்டு வெளியில் வந்துடும். எடுத்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டான ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிக்கோங்க. ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்தளவுக்கு ரேமுக்கு நல்லது, இல்லைனா அந்த கோல்டன் கலரில் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா பாட்டமில், அது வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். அது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ரேம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் நல்ல சாஃப்ட் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க. அந்த மேலே இருக்கிற மற்ற எந்த காம்பனன்ஸையும் வந்துட்டு டேமேஜ் பண்ணாத அளவுக்கு தொடச்சிருங்க. ஸோ அடுத்த ரேமே நான் எடுத்து இதே மாதிரியே சேம் தொடச்சிக்கிறேன். ஸோ நான் மொத்தம் 8GB ரேம் போட்டிருக்கேன், ரெண்டு ஸ்லாட்டில் 4GB 4GBன்னு ரெண்டு ரேம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டையுமே நல்லா தொடச்சாச்சு. திருப்பி மாட்டுறதும் ரொம்ப சிம்பிள் தாங்க, சைடில் இருக்கிற ரெண்டு அந்த கிளிப்பையும் மூவ் பண்ணிவிட்டு நடுவில் ரேம் வச்சு ரெண்டு கையாலையும் ரெண்டு விரல ரெண்டு எண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ரேம் உள்ளே போயிடும், அவ்வளோதான், ஒர்க் டன். ஸோ இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி யூபிஎஸ்ஐயும் ஆன் பண்ணிவிட்டு இப்போ சிபியூ ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சில பேர் சிஸ்டம்க்கு வந்து யூபிஎஸ்ஐ இல்லாமல் வச்சுருக்காங்க, யூபிஎஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். சடனாக கரண்ட் போகும்போது சடன் பவர் கட் ஆச்சு அப்படின்னா சிபியூ டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூபிஎஸ் இஸ் மஸ்ட் ஃபார் பிசி. சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க, முன்னாடி ஆன் கூட ஆகலை, பீப் சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. பவர் பட்டனை கிளிக் பண்ணாலும் பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இந்த மாதிரி இஷ்யூ உங்கள் சிபியூவில் வந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் நீங்களே சரி பண்ணிடுங்க, கொஞ்சம் செலவு மிச்சமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருங்க. அடுத்த வீடியோ வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பாபா.